நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி யாரோட பயோகிராஃபி எல்லாருமே தான் போச்சு கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, ஆக்ட்ரஸ் லைலாவை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் கோலிவுட், டோலிவுட், பாலிவுட்ல இருக்க பல பிரபலங்களோட பயோகிராஃபி அப்டேட் பண்ணியிருக்கோம். இன்னும் யாரெல்லாம் அந்த வீடியோஸ் பார்க்கலையோ அவங்களுக்காகவே அந்த வீடியோட பிளேலிஸ்ட் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. 90s பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஹீரோயின்ஸ்ல இவங்களும் இருந்தாங்க. இவங்க ஒரு ஸ்மைலிங் குயின் சொல்லலாம், அதுக்கப்புறம் மேஜிக்கல் ஸ்மைல் சொல்லலாம். இவங்களோட சிரிச்ச முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க, ஒரு ஸ்ட்ரெஸ் பர்ஸ்டர் கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பெரியவங்களா இருக்கட்டும் சின்னவங்களா இருக்கட்டும் எல்லாரையுமே ஈக்குவலா ட்ரீட் பண்ணுவாங்க. குறிப்பா இவங்க குழந்தைங்க கிட்ட பேசும்போது குழந்தையாவே மாறிடுவாங்க. அந்த அளவுக்கு இவங்க ஒரு டவுன் டு எர்த் பர்சனா இருக்காங்க. இது வரைக்கும் அஜித், சூர்யா, விக்ரம், அர்ஜுன், விஜயகாந்த் அவர்கள் இப்படி பல நட்சத்திர பட்டாளங்கள் கூட இவங்க இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. சூர்யா அவர்கள் கூட பல படம் நடிச்சிருக்காங்க. சூர்யாவும் இவங்களும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆங்க. ஜோலா இவங்க கூட சேர்ந்துட்டாங்கன்னா போதும், அந்த அளவுக்கு அரட்டை அடிப்பாங்களாம். இப்ப வரைக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ப கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. சோ உங்களுக்கு இவங்களோட எந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், இந்த படத்துல இருந்து நான் அவங்களுடைய தீவிரமான ரசிகர் ரசிகா மாறணும்னு யாரெல்லாம் சொல்றீங்களோ அந்த படத்தோட இனிமே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். சோ இவங்க எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாங்க, இவங்களுடைய ஃபேமிலி, இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தொடர்ந்து இந்த வீடியோல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இவங்களுடைய ஃபுல் நேம் லைலா மெக்தீன். மெக்தீன் அப்படின்றது இவங்களுடைய கணவர் நேம்ங்க. இவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. திருமணமாகி ரெண்டு மகன்கள் இருக்காங்க. ஒரு மகனுக்கு 15 ஆகுது, இன்னொரு மகனுக்கு 13 ஆகுது. ஆனா இப்ப வரைக்கும் இவங்க ரொம்பவே யங்கா இருக்காங்க. அக்டோபர் 24, 1980 கோவால பிறந்திருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா ரொம்பவே சப்பியான பொண்ணா, நாட்டியான பொண்ணா. இப்ப வரைக்கும் அந்த நாட்டினஸ் இருக்குங்க. ஏன்னா நிறைய பேர் இவங்க பிராங்க் பண்ணிருக்காங்களாம் ஆஃப் ஸ்கிரீன்ல. அதுல பல பிரபலங்கள் சிக்கியிருக்காங்க, குறிப்பா பாலா அவர்களும் சிக்கியிருக்காங்க. ஏன்னா நந்தா, பிதாமகன் இந்த படங்கள்லாம் பண்ணும் போது பாலா சாரை பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்களாம், இவங்க பயப்படவே மாட்டாங்களாம். அதே மாதிரி லூசா பாண்டின்ட்டு இந்த ஒரு டைலாக் இவங்க சொல்லிதாங்க ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு. இவங்க நடிக்கிற படங்கள்ல ஒரு கியூட்னஸ், ரொம்பவே இன்னசென்ட், இது எல்லாமே கலந்த கலவையா தான் இருக்கும். குல்ஃபி செய்வது எப்படின்ட்டு இப்ப வரைக்கும் யார் எங்க சொன்னாலுமே இவங்களோட ஃபேஸ் தான் ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வரும். அதே மாதிரி பைக்ல இப்படியும் போலாம் அப்படின்றதுக்கு ஒரு நியூ டெக்னிக்கை சொல்லி கொடுத்தவங்களும் அப்ப இவங்க தானாங்க. இவங்க அப்பா அம்மா இவங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாம். இவங்களுக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்குமாங்க. சின்ன வயசுல இருந்து ஒரு டான்ஸரா தான் இருந்திருக்காங்க. ஒரு வெஸ்டர்ன் டான்ஸராங்க. அதனால தான் இப்போ வரைக்கும் நிறைய டான்ஸ் ஷோல இவங்க ஒரு ஜட்ஜஸாவும் இருக்காங்க. இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு நடிகை ஆகணும்ன்ற எந்த ஒரு ஆசையுமே இல்லையா, ஆனா வாய்ப்பு இவங்களை தேடி வந்திருக்கு. ஆமாங்க, இவங்களுடைய அப்பாவுடைய ஃப்ரெண்ட் மூலமா தான் அந்த வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. அதாவது இந்த மாதிரி ஆடிஷன் போயிட்டு இருக்கு, இங்க வரணும் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்திருக்கு. இவங்களும் அதை ராங்கா புரிஞ்சுக்கிட்டு விட்டுட்டாங்களாம். அதுக்கப்புறம் அந்த நம்பர்ல இருந்து கால் வந்திருக்குங்க. அந்த கால் வந்ததுக்கு அப்புறம் தான் இது உண்மையாலே கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி, அதுவும் இல்லாம அவங்க அப்பாவுடைய ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவங்களும் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க, இல்ல அங்கிள் எனக்கு சினிமா நடிக்கிற ஆசைலாம் எதுவும் இல்ல, நான் படிக்கணும் அந்த மாதிரி எல்லாம் சொல்லிருக்காங்க. உடனே அவரும் என்ன சொல்லிருக்காருன்னா, நீங்க படிங்க வேண்டான்னு சொல்லல, இருந்தாலும் நாங்க 300 பேரை ஆடிஷன் பண்ணோம், அவங்க யாரும் இந்த ரோலுக்கு செட் ஆகல, நீங்க தான் நடிக்கணும் அப்படின்ட்டு ரொம்பவே அடம் பிடிச்சாங்க. அதனாலதான் இவங்க 1996 முதல் முறையா ஹிந்தி படத்துல நடிச்சிருக்காங்க. இவங்க அவங்களுடைய கெரியரை ஹிந்தில தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதை தொடர்ந்து பல பட வாய்ப்புகள் வந்திருக்கு. ஹிந்தில நல்லா ஃபேமஸ் ஆயிட்டு இருந்த சமயத்துல தெலுங்கு பட வாய்ப்பு வந்திருக்கு. தெலுங்குல ஃபேமஸ் ஆயிட்டு இருந்த சமயத்துல தான் இங்க விஜயகாந்த் அவர்கள் கூட சேர்ந்து நடிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நிறைய பேர் இவங்களுடைய முதல் படம் முதல்வன் நினைச்சிருப்போம், ஆனா முதல்வன் எல்லாம் கிடையாதாங்க. இவங்க விஜயகாந்த் அவர்கள் கூட சேர்ந்து கல்லழகர் அப்படின்ற படத்துல நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தீனா, தில், பிதாமகன், உன்னை நினைத்து, நந்தா, மௌனம் பேசியதே, இது போல படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. இதுல உன்னை நினைத்து படத்துல சூர்யா அவர்கள் நடிச்சிருப்பாரு. சூர்யா அவர்களுக்கு முன்னாடி தளபதி விஜய் அவர்கள் தான் கமிட் ஆனாராம். 3 ஷூட்டிங் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் தளபதி கூட நடிக்கிற வாய்ப்பும் இவங்க இழந்திருக்காங்க. இப்ப வரைக்கும் அதை நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுறாங்களாம். இப்ப ரீஎன்ட்ரி கொடுக்கறதுனால கண்டிப்பா அவர் கூட நடிக்க வாய்ப்பு கிடைச்சா மலையாளம், கன்னடம், இது போல மொழிகள்ல நடிச்சிருக்காங்க. ஆனா ரொம்ப கம்ஃபர்டபிள் எதுனா தமிழும் தெலுங்கு தானாம். ஏன்னா இங்கதான் இவங்களுக்கு நல்ல பிரைவசி கொடுக்கறாங்களாம். அதுவும் இல்லாம இதுவரைக்கும் கான்ட்ரவர்சிலேயே சிக்காத ஒரு நடிகைனா இவங்களுடைய நேம் சொல்லலாங்க. ஏன்னா எந்த ஒரு சர்ச்சையிலும் இவங்களுடைய நேம் வந்ததே கிடையாது. அந்த அளவுக்கு தான் எல்லார்கிட்டயும் இவங்க பழகுவாங்களாம். சோ இப்ப திரும்பவும் ரீஎன்ட்ரி கொடுக்க காத்துட்டு இருக்காங்க. இந்த ரீஎன்ட்ரிக்காக நீங்க எல்லாரும் ரொம்ப ஈகரா வெயிட் பண்றீங்களா, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அடுத்த ஒரு வீடியோ வந்து பாக்குறதுக்கு முன்னாடி தொடர்ந்து பயோகிராஃபி எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சு உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.